அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விருதுநகர் மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவோட தேரோட்டம் பார்க்க போகிறோம். பொதுவாக கோவில் திருவிழாவில் கடைசி தருணத்தில் இந்த மாதிரி தேரோட்டம் நடக்குங்க. அதே போல் தான் விருதுநகர் பங்குனி பொங்கல் நிறைவாக இந்த தேரோட்டம் நடைபெறுங்க. எந்த கடவுளுக்கு திருவிழா எடுக்கிறாங்களோ அந்த கடவுளுக்கு பெரிய தேரும் மற்ற கடவுள்களுக்கு சின்ன தேரும் இழுக்கிறது நம்ம தென்னாட்டு மரபுங்க. அதே போல் தான் இங்கே மாரியம்மனும் வேல்கொந்தம்மனும் இந்த ஊருடைய காவல் தெய்வமாக இருக்காங்க. அதனால் அக்கா தங்கச்சி அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு பெரிய தேர் இருக்குங்க. அப்புறம் விநாயகருக்கு ஒரு சின்ன தேர் இழுக்கிறாங்க. இந்த தேரை மாரியம்மன் கோவிலை சுற்றி உள்ள ரத வீதிகளில் சுற்றி இழுத்து கொண்டு வராங்கங்க. கொண்டு வந்து அதை நிலைநிறுத்தி மறுநாள் காலையில் தேரை இருந்த இடத்துலையே கொண்டு போய் வச்சிடுறாங்க. இந்த தேரோட்டம் பார்க்கறதுக்கு பல ஊரில் இருந்தும் மக்கள் வராங்க. விருதுநகருக்கு ஊர் நடுவே ஒரு தெப்பக்குளம் இருக்குங்க. அந்த தெப்பக்குளத்தை சுற்றி தான் இந்த மேலரத வீதி இருக்குது. அங்கே தான் இப்போது இந்த தேர் நிற்கிது. இந்த தெப்பக்குளத்தை சுற்றி தேர் பார்க்க வரவங்களுக்காக நிறையா கடைகள் போட்டிருக்காங்க. ஊர்கூடி தேர் இழுக்கணும்னு சொல்லுவாங்கங்க. அதை போல் தான் விருதுநகரில் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த தேரை இழுத்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. பெரிய தேர் அம்மனுக்கான தேர், சின்ன தேர் விநாயகருக்கான தேர். அதில் விநாயகர் இருக்கிற அந்த தேரில் சின்ன குழந்தைங்களும் தேர் இழுக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுமதி அளிச்சிருக்காங்கங்க. தேர் நிலைக்கு வந்து சேர்ந்த அப்புறம் எல்லா ஊரில் இருக்கிற பக்தர்களும் வந்து அம்மனை தரிசிச்சுட்டு போவாங்க. உள்ளூர் பக்தர்களும் வருவாங்க. ரொம்பவே கூட்டமாக இருக்கும். ரெண்டு தேருக்கும் இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் அளவு தாங்க இருக்கும். ஆனால் அந்த நம்ம கடந்து வந்து அம்மன் தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா எப்படியும் 1.5 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகிடுங்க. அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஏன்னா மக்கள் எல்லோரும் வந்திருப்பாங்க. ஒரு குறுகிய பாதையில் தானே போகணும். அதனால் அந்த அளவுக்கு நேரம் ஆகிடும். இப்போ தேரோட பின்னாடி பாகம் பார்க்குறீங்க. அந்த தேர் உருள்றதுக்கு தேவையான அந்த கட்டைகள் அது எல்லாமே அதை அடுக்கி வச்சுருக்காங்க. சக்கரம் பாருங்க, ஒரு ஆள் அளவுக்கு அந்த சக்கரமே இருக்குது. அது நல்ல பெரிய தேர். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பையன் நல்லா அவங்க அப்பா தோளில் ஏறி உட்காந்துக்கிட்டான். நல்ல குதிரை வாகனம் சேரி வர்ற மாதிரி முன்னாடி தேரில் அமைச்சிருக்காங்க. பந்தல் அலங்காரம், வாழைத்தோரணம், பூ அலங்காரம், இந்த மாதிரி தேரை சுற்றி அலங்கரிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெரிய தேருக்குள்ளே தான் பராசக்தி மாரியம்மனும் வேல்கொந்தம்மனும் வீற்றிருக்காங்க. இதுதாங்க அந்த சின்ன தேர், விநாயகருக்கான தேர். சின்ன பிள்ளைங்கெல்லாம் இழுத்துட்டு வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தேர் இது தான். உள்ளே பார்த்தீங்கன்னா விநாயகர் வீற்றிருக்காரு. சுற்றி இதுலேயும் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. வெள்ளை குதிரை வர பாய்ந்து வர மாதிரி மேலே காவி கொடிகளால் அலங்காரம் செஞ்சுருக்காங்க. மக்கள் கூட்டத்தை பாருங்கள், எங்கே பார்த்தாலும் தலை மட்டும்தான் தெரியுது. எல்லோரும் தேரோட்ட தண்ணிக்கு வந்து கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். ஆனால்
இந்த வட்டம் ஏதோ அட்வான்ஸாக பொங்கலுக்கு முன்னாள் நாளே பிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா அடித்து பிஞ்சிச்சு. இந்த தேரோட்டம் பார்த்துட்டு அப்படியே மக்கள் வந்து பொருட்காட்சிக்கு போவாங்க. அதாவது விருதுநகரில் அந்தளவுக்கு இங்கே பொழுதுபோக்கு இடம் நிறையாலாம் கிடையாது. தேட்டர் அப்புறம் இந்த மாதிரி கோவில்கள் இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் அவ்வளோக்கா கிடையாது. அதனால் இந்த பொங்கல் சமயத்தில் பொருட்காட்சி போடுவாங்க. கேவிஎஸ் பள்ளிக்கூடத்தில் பெரிய மைதானத்தில் நல்லா ராட்டணும், நிறைய கடைகள் எல்லாம் வச்சு போடுவாங்க. அதனால் சட்டி அன்னைக்கும் தேரோட்டத்தன்னைக்கும் மக்கள் எல்லாம் சாயந்தரம் சாமி பார்த்து முடிச்சுட்டு அப்படியே குடும்பத்தோட உறவினர்களோட பொருட்காட்சிக்கு போவாங்க. இப்போ நம்ம பெரிய தேரோட வடம் பார்க்குறோம். கீழே அந்த வடம் போட்டிருக்காங்க, அதை சுற்றி தான் வந்து மக்கள் அப்படியே வரிசையாக நின்று போய் பார்த்துட்டு வராங்க சாமி தரிசனத்தை. நல்ல முறம் போல் இருக்கும் அந்த வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு, அந்த கஷ்டமானதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு. ஆனால் போட்டி போட்டு நீ நான் பெரியவங்க முன்னாடி வருவாங்க. அம்மன் உள்ளே இருக்காங்க, ரொம்ப தெளிவாக தெரியல. ஆ, இப்போ பாருங்கள், ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிருக்கும் இப்போ நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு வர்றதுக்கு. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இங்கே தான் அந்த சக்கரம். சக்கரமும் அச்சாணியும் இல்லாமல் தேர் ஓடாது இல்லையா. அந்த பின்னாடி அந்த கயிறு போடுறதுக்கு கட்டை போடுறதுக்கு தேவையான இதெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து அவிச்ச கடலை சாப்பிட போகிறோம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.